हेलो फ्रेंड्स वनक्कम एप्पடி इरुक्कीங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கீங்க சோ நீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போறோம் நம்ம சேனல்ல வந்து பாத்தீனா ஹேர் ஆயில் டிப்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான வேல and ஒரு 10 or 15 மினிட்ஸ்ல ரெடி பண்ற மாதிரி இருக்கும் அது மெயினா நேச்சுரல் வேல தான் கொடுத்துட்டு இருப்பேன் நல்ல ஹெல்தியான ஹேர் ஆயில் தான் நான் எல்லா ரெமடியுமே கொடுத்துட்டு இருக்கேன் சோ நம்ம சேனல்ல கண்டிப்பா வந்து நீங்க Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க and மெயினா வந்து ஆல் அண்ட் ஆப்ஷன் வந்து चूஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு नोटिफिकेशन வந்து சேரும் நம்ம சேனல் हेयर ऑयल टिप्स मट्टुम इल्लामा नम्म मेना वंदु नम्म आई संबंधமான प्रॉब्लम्स एदु इरुंदालुम जनरला एल्ला हेल्थ टिप्सुमे नम्म कुडुत्तुट्टु इरुक्कोंगा सो प्लीज दयவு செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா வந்து ஹேர் ஆயில் தான் பார்க்க போறோம் சிம்பிளான வேல நேச்சுரல் வேல ரெடி பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் அதுக்கு தேவையானது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம் வெந்தயம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா ஆலிவேரா ஜெல் இது மூணுமே நம்ம தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு ஹேர் ஆயில ரெடி பண்ண போறோங்க மெயினா வந்து நம்ம முடி வந்து ரொம்ப வந்து நிறைய முடி प्रॉब्लम्स அதே மாதிரி முடி ரொம்ப கொட்டுது and ரொம்ப வந்து ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கு ரொம்ப dry ஹேரா இருக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஹேர் ஆயில் நல்லா வொர்க் அவுட் ஆகுங்க மெயினா வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் இந்த எண்ணெய் வந்து நீங்க ஒரு மாசம் வரையும் யூஸ் பண்ணலாம்ங்க தாராளமா சரிங்க நார்மல் ரொம்ப ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் கிடையாது நார்மல் ஹீட் டெம்பரேச்சர்ல வச்சு இந்த எண்ணெய் வந்து நீங்க ஒரு மாசம் வரையும் யூஸ் பண்ணலாம் வாரத்துக்கு 2 டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்ல சூப்பரான நல்ல கண்டிப்பா இருக்கும் ரிசல்ட் சோ நீங்க தாராளமா இது யூஸ் பண்ணலாம் சோ நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல் வந்து குவாண்டிட்டி லெவல் எடுத்துக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா 1 கப் அளவு எடுத்துக்கோங்க சோ இப்போ நீங்க பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா அந்த மாதிரி வந்து 1 கப் லெவல்ல வந்து இருக்கணும் ஆலிவேரா ஜெல் இந்த ஆலிவேரா ஜெல்ல வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் நீங்க நேச்சுரலா வீட்ல இருந்து ட்ரை பண்றீங்க அப்படினா அது கீத்து மாதிரி இருக்கும்ங்களா அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த வேர் ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து மைல்டா yellow கலர்ல இருக்கும் அத வந்து கண்டிப்பா கட் பண்ணி எடுத்துருங்க ஏனா அத நீங்க என்ன கூட ஆட் பண்ணும்போது சில பேருக்கு வந்து லைட்டா வந்து இச்சிங்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த yellow மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல அத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் சைடுல இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு ஒரு 2 டைம் வந்து தண்ணில நல்லா வாஷ் பண்ணி ஈரலாம தொடச்சி வெச்சுக்கோங்க அவ்வளவுதான் அத வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா मिक्सी सारे போட்டு கொஞ்சம் மிக்ஸில நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒருலக்கு ஜெல்லா வர மாதிரி ஏனா கட்டி கட்டியா போட கூடாது ஒருலக்கு நல்லா வந்து எல்லாமே மிக்ஸியா ஒரு ஜெல்லி மாதிரி வர மாதிரி எடுத்துக்கோங்க இத தனியா எடுத்து வெச்சுக்கோங்க அவ்வளவுதான் அதே மாதிரி தேங்காய் வந்து நான் சொன்ன மாதிரி 1 கப் அளவு இப்ப பாக்குறீங்க இல்லையா இதே மாதிரி 1 கப் அளவு வந்து எடுத்துக்கோங்க அதாவது 1 கப் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு மெயினா வந்து ஒரு 100 ml வரும் அந்த அளவு எடுத்துக்கோங்க இல்ல உங்களுக்கு முடி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படினா ஒரு 50 ml கூட போதும் தாராளமா போதும் ஆலிவேரா ஜெல்லும் தேங்காயும் சம அளவு வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க ஓகேங்களா சோ இது வந்து தேங்காயை ஒரு pan ல வந்து ஈரல்ல ஒரு pan ல வந்து மைல்டா ஹீட் பண்ணிட்டு வெச்சிடுங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகம் அதே மாதிரி வெந்தயம் இது ரெண்டுமே அத கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் வெந்தயம் 2 ஸ்பூன் ஏனா கருஞ்சீரகத்துல அவ்ளோ விட்டமின்ஸ் இருக்குங்க சீரியஸா பொட்டாசியம் கால்சியம் நியாசின் இது மாதிரி நிறைய அதிகமா நார்ச்சத்துக்கள் ரொம்பவே இருக்கு சோ நம்ம முடியை வந்து நல்லா கருமையா வச்சுக்கறோம் முடி ரொம்ப கொட்டாம இருக்கும் நிறைய முடி ப்ராப்ளம்ஸ் வராம கண்டிப்பா பாதுகாக்குங்க மேனா டாண்ட்ரஃப் இருந்தாலும் அது நிறைய பேருக்கு வந்து தலை வந்து சம்டைம்ஸ் அர்ச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பெயின் இல்லையாட்டி கூட ஒரு மாதிரி ஸ்கால்ப் வந்து அர்ச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா வந்து இந்த கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் அதே மாதிரி வெந்தயமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு அவ்வளோ யூஸ் ஆகுங்க சோ அதனால முடி வந்து கொட்டாம இருக்கும் மெயினா சரிங்களா அதே மாதிரி ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸி ஆகாது சோ இந்த ரெண்டு மெயினுக்காக வந்து நம்ம வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்றோம் சோ இது என்ன பண்ணனும் நான் சொன்ன மாதிரி கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்து மிக்ஸி சார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி அதை தனியா வச்சுக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்குங்களா அதுல என்ன பண்ணுங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் ஆட் பண்ணுங்க எடுத்தோன ஆலிவேரா ஜெல் வந்து ஆட் பண்ண வேண்டாம் ஏனா அதுல தண்ணி லைட்டா இருக்கறனால ரொம்ப வந்து அதாவது இப்படி தெறிக்க ஆரம்பிக்கும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் லைட்டா மைல்டா கிண்டி விட்ட பிறகு என்ன பண்ணுங்க ஆலிவேரா ஜெல் வந்து அதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க சோ மொத்தமா என்ன பண்ணனும் ஒரு டோட்டலா ஒரு 20 मिनिट्स வந்து என்ன பண்ணுங்க மைல்ட் ஹீட்ல வச்சு சிம்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டே இருங்க இப்போ எல்லாமே சத்துக்கள் எல்லாமே நல்லா உள்ள இறங்கிடும் அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க நல்லா ஹீட் வந்து கம்மியான பிறகு என்ன பண்ணுங்க ஒரு பாட்டில்ல வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பலாம் தேவை இது வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி வெச்சுக்கலாம் தாராளமா ஓகேங்களா ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோங்க சோ உங்களுக்கு எப்பலாம் தேவை எடுத்து நீங்க இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் பாத் பண்ணிடுங்க இவ்ளோ தாங்க மெயினா வந்து உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படினா மைல்டா ஹீட் பண்ணிக்கோங்க அவ்ளோதான் ஏன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மைல்டு கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் சளி பிடிக்கும் கோல்டு பிடிக்குன்றதெல்லாம் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் சரிங்களா. ஸோ மற்றபடி தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து 3 வயசு குழந்தைலேருந்து மேலே தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டே வாங்க, நல்ல ஹேர் க்ரோத்து சூப்பராக நல்ல ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கருத்தை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது சம்மந்தமான மற்ற வீடியோக்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.